நமக்குன்னு சொன்னார்னாங்க, நமக்காகவே இருந்துட்டு போறோம், ஒன்றும் ஒரு ஒரு பெரிய அதுக்காக ஒன்றும் நம்ம அவருக்கு ஒன்றும் பெரிய பதில் தரப்போறதில்லை. செக்கு எது சிவலிங்கம் எதுன்னு தெரியாதவங்கெல்லாம் அரசியலில் இது மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க, அதனால ஒன்றும் பெரிய அளவில் பாதிக்கும். அவங்கவுங்களோட சொந்த விருப்பம் அதுங்க, சொந்த எல்லாருக்குமே சொந்த விருப்பங்க, ஒவ்வொருத்தரோட விருப்பம், தனி மனித விருப்பம், அந்த விருப்பத்தில் யாரும் தலையிட முடியாது. செந்தில் பாலாஜி அவர் கைதான உடனே அந்த அரசு மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க, அங்கே ஆஞ்சியோ பண்ணாங்க. பண்ணதில் மூணு வெயினில் கிரிட்டிக்கல் பிளாக்ஸ் இருக்குது, 80-90% அளவுக்கு பிளாக் இருக்குது, உடனடியாக அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அறுவை சிகிச்சை பண்ணணும்னு அரசு மருத்துவர் சொன்ன உடனே அவங்க துணைவியார் என்ன பண்ணாங்கன்னா, செகண்ட் ஒப்பீனியன் வேணும்னு கேட்டாங்க. இமிடியேட்டாக அப்போலோ மருத்துவமனையிலேருந்து ஒரு மருத்துவரை, ஒரு உயர் சிறப்பு மருத்துவரை வர வச்சு செகண்ட் ஒப்பீனியனும் கேட்டுச்சு. கேட்டதில் அவரும் இந்த பிளாக் வந்து ஆபத்தானது, உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணுன்னாரு. அதுக்கப்புறம் இடி டிபார்ட்மெண்ட்டு இஎஸ்ஐ மருத்துவர்களை வரவழைத்து அவர்களும் ஆய்வு செய்தார்கள், அவர்களுமே இந்த கருத்தை உறுதி செய்து கடிதம் தந்திருக்கிறார்கள். இப்போ அவங்க துணைவியார் வந்து ரெண்டு ஆப்ஷன் சொன்னாங்க, அப்போலோ இல்லை காவேரியில் பண்ணிக்கிறேன்னு. நீங்கள் எதில் சொல்லுங்கள், நாங்களே சொல்லி விடுறோன்னு சொன்னோம், காவேரியில் உறுதியாக பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட அந்த தனி மனித விருப்பத்தை தான் நிறைவேற்றணுமே தவிர, நாம் கம்பல் பண்ணி இங்கே தான் பண்ணணும்னு யாரையும் சொல்ல முடியாது. திங்கக்கிழமையிலிருந்து அந்த மனுக்கள் தர்றது, அந்த அறிவிப்பு வரும், அறிவிச்சுட்டு கொடுத்துருவோம். அது அப்படி தானே கொடுப்பாங்க. அப்புறம் நான் ஒன்று சொல்லும்போது அவங்க பதில் சொல்லி தான், அதில் ஒன்றும் இல்லை, அவங்க நம்ம சொல்கிறதுக்கு அவங்க பதில் சொல்லி தான் தீரணும். அதில் எது சரியானதுங்கிறது மக்கள் தானே முடிவு எடுக்கணும். அதாவது நான் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார், ஜெயக்குமார் கைது பற்றி சொல்லியிருந்தார். ஜெயக்குமார் கைது பற்றின அந்த விஷயம் வந்து எதுக்காக அவர் கைதுங்கிறத நேற்றுக்கு தெளிவுபடுத்தியிருந்தேன். அவர் அது இல்லைன்னா மறுத்துட்டு போட்டோம், இல்லைன்னா மறுத்தாக்கா மக்களுக்கு தெரியும் இல்லை எதுக்கு கைது பண்ணாங்கன்னு. நீங்கள் போட்ட செய்திகளாம் அப்போ வந்திருக்கோம் இல்லை, எதுக்காக நீங்கள் கைது பண்ணீங்க. தனி மனித தாக்குதலுக்கு நான் பொதுவாக அதில் விரும்புறதில்லை. அவர் அதை பண்ணியிருந்தாருன்னா அது எனக்கு மகிழ்ச்சி தான். என்ன மக்குன்னு சொன்னார்னாங்க, நம்ம மக்காவே இருந்துட்டு போகிறோம், ஒன்றும் ஒரு ஒரு பெரிய அதுக்காக ஒன்றும் நம்ம அவருக்கு ஒன்றும் பெரிய பதில் தரப்போறதில்லை. செக்கு எது சிவலிங்கம் எதுன்னு தெரியாதவங்கெல்லாம் அரசியலில் இது மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்க, அதனால் ஒன்றும் பெரிய அளவில் பாதிக்கும்.